வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி வெளியான தகவல் அது இன்னொரு சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோல பார்க்க போறோம் திருமணத்திற்கு பிறகும் சரோஜா தேவி சினிமாவில் நடிக்க காரணம் இந்த நடிகர் தான் அந்த நடிகர் யார் என்ன தகவல்னு பல சுவாரஸ்யமான தகவல இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சிம்மிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் சரோஜா தேவி அம்மாவிற்கு வற்புறுத்தலின் காரணமாக நடித்து வந்த நிலையில் திருமணம் செய்து கொண்டால் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீ ஹர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க சரோஜா தேவி அவங்க திருமணம் செய்து கொண்டால் சினிமாவில் கதாநாயகியாக வாய்ப்பு கிடைக்காது என்ற நிலை இப்போது இருந்தாலும் நடிகை தேவி திருமணத்துக்கு பிறகும் கதாநாயகியாக நடித்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க கர்நாடகாவில் பிறந்த தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான மகாதேவி காளிதாஸ் என்ற படத்தின் மூலம்தான் திரையுலகில் அறிமுகமானாங்க நடிப்பில் பெரியதாக ஆர்வம் இல்லை என்றாலும் தனது அம்மாவுக்காக ஒரு படம் நடிக்க ஒப்புக்கொண்ட சரோஜா தேவி மகாகவி காளிதாஸ் படத்தில் நடித்தாங்க இந்த படம் மிக பெரிய வெற்றி படமாக அமைந்ததால் அடுத்த ஒரு படத்தில் மட்டுமே நடித்து விட வேண்டும் என்று அவரது அம்மா கூறியிருக்காங்க அவரின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அடுத்த ஒரு படத்தில் நடித்து சரோஜா தேவி மீண்டும் பெங்களூர் சென்று தனது பள்ளி படிப்பை தொடர முடிவு செய்தாங்க அந்த நேரத்தில் தான் தமிழ் இயக்குநராக கே சுப்பிரமணியம் தான் கன்னடத்தில் இயக்க உள்ள கச்சே தேவயானி என்ற படத்தில் சரோஜா தேவி நடிக்க வேண்டும் என்று விருப்பப்பட அம்மாவின் வற்புறுத்தல் மீண்டும் சினிமாவுக்கு திரும்பினாங்க சரோஜா தேவி அந்த படத்திலையும் நடிச்சு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக இருந்தது இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் அடுத்து சரோஜா தேவிக்கு பட வாய்ப்புகள் தொடர்ந்து குவிய தொடங்கியது அதன் பிறகு தமிழில் திருமணம் படத்தின் மூலம்தான் அறிமுகமானாங்க இவங்க அடுத்த சிவாஜியின் தங்கமலை ரகசியம் என்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க அதன் பின்பு தேவர் பிரீம் தயாரிப்பில் வெளியான செங்கோட்டை சிங்கம் படம் தான் சரோஜா தேவி கதாநாயக நடித்த முதல் திரைப்படம் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதர் இயக்கிய கல்யாண பரிசு படத்தில் நடித்த சரோஜா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான எம்ஜிஆரின் திருதாதை படத்தின் இவரின் ஜோடியாக நடித்திருந்தார் ஆரம்பத்தில் நடிப்பில் பெரியதாக நாட்டம் இல்லாத சரோஜா தேவி அம்மாவின் வற்புறுதலின் காரணமாக நடித்து வந்த நிலையில் திருமணம் செய்து கொண்டால் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீ ஹர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க ஆனாலும் பலர் திருமணத்திற்கு பின்புதான் சினிமாவில் முன்னணி நடிகையாக பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நடிகர் திரிப்குமார் ஒருமுனை நிகழ்ச்சி ஒன்றில் சரோஜாதேவியின் கணவரை சந்தித்து அவர் சரோஜா தேவி நல்ல நடிகரை அவரை நடிக்க வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார் அதன் பிறகு திறமை வீணாக கூட வேண்டாம் நீ சினிமாவில் நடிக்க என்று கணவர் சொன்னார் என்று சரோஜா தேவி குறிப்பிட்டிருக்காங்க இந்த நிலையில வயது மோப்பின் காரணமாக நடிகை சரோஜா தேவிக்கு கொஞ்சம் உடல்நலம் பிரச்சனை இருப்பதாக மருத்துவமனையில தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் சோசியல் மீடியாவில வெளிவந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சரோஜா தேவி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு என்று தவறான ஒரு வதந்திகளை பரப்பிட்டு வராங்க ஆனால் முழுக்க முழுக்க சரோஜா தேவி அவங்க நன்றாக இருக்காங்க தேவையில்லாமல் இந்த மாதிரி பதவியெல்லாம் வெளியிட வேண்டாம் என்று அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வெளியிட்ருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்